யோவான் 11 அதிகாரம் 41 வசனம். போதும். அல்லேலூயா. இயேசு ஜெபித்ததை போல நீங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு ஜெபித்ததை போல நீங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே ஆப்போசிட்ல சொல்லுங்க, இயேசு ஜெபித்ததை போல நீங்களும் ஜெபிக்க கல்லவில்லை. இயேசுன்றதுல ஆதாம், ஆதாம் பாவம் செய்தது போல நீங்களும் பாவம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆதாம் பாவத்தை நல்லா செய்கிறோம், எதையுமே மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் செய்கிறோம். ஜெபம் வந்து தெய்வ நீதி செய்யுது, பாவம் வந்து பிசாசுக்கு பிரியமாக செய்யுது. ஆதாம் நன்மை தீம் அறியத்தக்க கனியை சாப்பிட்டு தேவன் தனக்கு உலகம், அதுதான் பிசாசு ஜெபம், அதுதான் பாவம். இது தேவனுடைய ஜெபம், இதுக்கு பேர் தேவநீதி. பாவத்துக்கு மறித்து தேவநீதி. அப்போது இயேசு ஜெபித்தது போல நீங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள்னாக்கா இயேசு தேவநீதி செய்கிறாரு, ஆதாம் பாவம் செய்கிறான். ஜெபம்னா என்னவோ நினச்சிக்கூடாது, ஒரு கம்ப சுஸ்தம் நினச்சிக்கூடாது. தேவநீதி செய்தால் ஜெபம், பாவம் செய்து தான் பிசாசு ஜெபம். பிசாசு ஜெபம்னா பிசாசு என்னது, அவன் காரியத்தை தேவனுக்கு உலகத்தை காட்ட செய்வான், அங்கே சாகவே சாவாய். இயேசு சொல்ற அவர் காரியத்தை தேவன் தனக்கு உலக தேவை, அதுக்கு பேர் தான் ஜெபம். இங்க சொன்னாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உண்மை சோதித்திருக்கிறேன். 42 நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுக்கு எப்பவுமே செவி கொடுக்கிறாரா? இயேசு யாரு? இயேசுனா இயேசு, இயேசு நன்மை தேவைக்கு அப்பாற்பட்டவர், பாவத்துக்கு அப்பாற்பட்டவர், மரணத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் ஜீவன். அதை தான் தேவன் தன குலத்துக்கு போனால் ஒரு ஜபத்துக்கு எப்பவுமே செவி கொடுப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை தட்டு, அல்லேலூயா. நானே தட்டுகிறேன். அப்போ எவ்வளோ பேர் இன்னும் பாருங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தாக அந்த இயேசு தேவநீதி உயிர்த்ததில் இருக்கிறாரு, அதை தேவன் தன குலகத்துக்கு கொடுத்தா எப்போ செவி கொடுப்பார் சொல்லப்படுகிறது. இங்க லாசர் கல்லாரி முன்னே சொன்னார், 42 வருஷம் படிங்க, 42. அப்படியே இருக்கு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன். எப்பொழுதும் பிதா செவி கொடுக்கிறனா என்ன பண்ணும், நீ ஆதாமுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீ ஆதாமுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுது, பிசாசு எப்போதும் செவி கொடுத்துட்டே இருப்பான், வாழ்க்கை ஒரே கூடாது. ஆதாம விஷயத்தை மரணம், ஒரே கவலை, ஒரே சுயநீதி, ஒரே அசுத்தாவி, எப்பொழுதும் அதே தான் நினைப்பெல்லாம் நினைப்பே பொழப்பு கட்சி மாதிரி, ஒரு சுயநீதி ஒரு அநீதி, அதான் பிசாசு ஜெபம். பிசாசு எப்போ செய்து கொடுக்குறான், அவன் திறந்து கொண்ட தயக்கத்தை தவிர வேறு தெரியாது அவனுக்கு. அவனை சொல்லி தப்பு இல்லை, பிசாசு சொல்லி அவனுக்கு திறனவும் கொல்லவும் அடிக்க வர வேறு எதுவும் தெரியாது. அவன் காரியத்தையும் மண்ணில் வச்சுருந்தாங்க ராத்திரி போகலாம். சுயநீதி அநீதி, இயேசு தேவ நீதி, அவன் ஜீவ விச்சதிகனி. அதை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா எப்பொழுதும் பிதா செவி கொடுக்குறாரா? 42 படிக்கட்டி, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீர் என்னை அனுப்பினவர்கள் சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்க முடியாது, அவர்களை வைத்து இதை சொன்னேட்டார். எவ்வளோ பெரிய சத்தியம், எங்கேயுமே கேட்கிறாரு சத்தியம். அப்போது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உண்மை சோதித்திருக்கிறேன். அப்போது பிதாவாகிய தேவனே உனக்கு செவி கொடுக்கணும்னா நீ ஆதாமின் மனநிலையில் இருக்கக்கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த வட்டத்தில் இருக்கக்கூடாது. நன்மை தீமை, நல்லது கெட்டது, சுயநீதி அநீதி, அந்த ரெண்டு வட்டத்திலேயே மைண்ட் செட்டப் பண்ணி இன்றைக்கெல்லாம் பிசாசு தான் செய்ய கொடுத்தோம். ஒரு அங்கில் முன்னேற்றிருக்காது, அது அட்ரஸ் கேட்டு திருடம் திருடமும் கொள்ளவும் அழிக்க வரான் என்று வேறொன்று கோறான். அப்போ இன்றைக்கெல்லாம் ஜீவ விசத்துக்கிட்ட ஏ சொல்ல, நானே வழிய சத்தியமோ ஜீவனமாக இருக்க, அது தேவநீதிட்டு ஒழித்ததல், அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா அவர் எப்போது செவி கொடுக்குறாரா? இயேசுக்கு என்ன ஜபம் பண்ண செவி கொடுக்குறாரு, ஏன்னா ஜீவனை கொண்டு போகிறார், ஜீவ வார்த்தை, அது தேவநீதி உயிர்த்தது. அந்த பாவம் பண்ணிட்டு நித்திய ஜீவனு, பாவத்துக்கு பிறகு தேவநீதி, மரணத்துக்கு பிறகு உயிர்த்தது, தரித்திரம் எல்லையற்ற ஐஸ்வர்யம், சாபத்து எல்லையற்ற ஓக்கத்தை தாசம், பாதார் பரலோக ராஜ்யம், அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கறதுனால
அவர் எப்பொழுதும் செவி கொடுத்துட்டே இருக்கிறார் இயேசுக்கு. அப்போ நம்ம இயேசு மூலமாக வந்தால் தான் ஜபத்துக்கே பதில் வரும். அந்த இயேசு நன்மை தீமைக்கு உட்பட்டவர் கிடையாது, பாவமும் மரணம் கிடையாது. பாவத்துக்கு ஆப்போசிட்டு தேவநீதி, மரணத்துக்கு ஆப்போசிட்டு உயிர்த்தேதல். அதை தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறான். முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கு விட்டா கூட என்ன ஆகிடா, ஒரு ஆளுக்கு பகை கஷ்ட ஒரே கசப்பு, பகை கடுப்பு கசப்பு, சுயநீ தண்ணீதி. அதனால் மன்னிக்க முடியல, கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியல. உடனே அது ஒரு ஆளே போதும் வாழ்க்கை முல்லா. அதுதான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றா. இவ்வளவாய் உலகத்தில் என் அன்பு இயேசு அன்பு உலகம்னா ஆதாம் கிடைக்கிற முழு குடும்பம் பற்ற தேசம் முழு உலகத்தில் இயேசு நன்பு கொடுத்துட்டாக்கா பிதாவாகி தேவனுக்கு அன்பு பரன் பரலோகம் பிறண்டா பூலோகம் இயேசு நன்பு. இயேசு சாப்பிட்ட வாகத்துக்கு தடையே கிடையாது. எல்லா தடையும் மீறி பாவட்டிய மனது தகு எல்லா பிசாத்தையும் மீறி எல்லா பொல்லாத மனிதர்களும் எல்லா 10,000 பேர் தாண்டி வந்து உங்களுக்கு ஜபத்துக்கு பயில் வரும். அப்போது பிதாவே நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்க முடியாது உமக்கு சோத்திரம். ஆமாம், மரித்த லாசர் கல்லறையிலே இதை சொன்னார், அந்தத்திலே சொன்னார். எப்போ செய்ய கொடுக்குறப்பா, எதுக்குப்பா செய்ய கொடுக்கு, நான் ஒரு ஜீவன்பா, நான் நன்மத்தை மனுஷன் மாதிரி கிடையாது, பிசாஸ் மகன் கிடையாது, நான் தேவகுமாரன் ஜீவ சரிய ஜீவரத்தம். அது பிதாவாகி தேவனுக்கு ஆதாலும் முழு நான் வாழிட்டே கூட இடைவிடா கூட எக்காது யார் மேலே பக நல்ல பகைச்சாலும் சரி, சபிச்சாலும் சரி, நிதித்தாலும் சரி, தூச்சாலும் சரி, இயேசு இயேசு அந்த ஜீவனை பருவி குத்திக்கிட்டே இருக்கிறார். தேவனுக்கு தான் உலகத்துக்கு பிதா எப்போ செய்ய கொடுக்குறாரு. உன் பிரச்சனையே பாவட்டும் மரணம் தான், அதுக்கு பரிகாரம் தேவனிட்டு உயிர் தேவத்தன் உலக கொடுத்தா உனக்கு எப்போ ஜபத்துக்கு பயில் தான், தேவதூதன் பணிவிடு தான், பசு தாவியார் தான். ஒருவேளை இயேசு மாதிரி பட்டு பட்டு தெரியலடா கூட, இதுதான் உண்மை. இது நல்லா மெச்சூர்டாக ஆக வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து தான் ஆகும், தே கேரண்டி. அப்போது மத்திய மார்க் லோகா போது இதான் செய்கிறாரு. 38 வருஷம் ஒருத்தன் ஜெபிக்கிறான் 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 ஜெபிக்கிறான், ஆனால் பயில் வரமாட்டேன், வியாதியிலேருந்து வியாதி கேட்குறான். ஆனால் இயேசு அந்த மனுஷனை சந்தித்த உடனே சொந்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, அவனுக்கு ஒரு உதவி செய்கிறாரு. இயேசு அவன் பேர் சொல்லி ஜீவ சரு தேவந்தன் கூட உடனே பிதா தேவதெல்லாம் செய்வி கொடுத்து பற்றி செய்து நடக்கிறான். இயேசு சந்தித்த உடனே ஒரு மீட்பு, அந்த ஜீவன் சந்தித்த உடனே ஒரு ஜபத்துக்கு பயில் வருது. அதுக்கு மேலே ஆதா மூலமாக வந்து 38 வருஷமாக பேஸ்தாகுளத்தில் பேஸ்தாகுளத்தில் எத்தனை 38 வருஷமாக இருந்தானா, சற்றாகின சுகமாகலை, ஒரே கவலை, சுயநீ தண்ணி பழம் வெறுப்பு காசு சுயநீ பாவதி மரத்தையே காட்டிட்டுக்கிறான். தேவனை காட்டுறான், உலகத்தை காட்டுறான், தேவனை காட்டுறான், உங்களுக்கு எல்லாரும் எல்லாரும் மேலே வெறுப்பு காசு பிசாசு செவி குத்து அவனை ஓகவே விடலை. இன்னும் கொண்டாரு இயேசு மட்டும் சரி, நான் அங்கேயே கொஞ்சம் பக்கத்தாக அடக்கு பண்ணிருப்பாங்க அவனை வியாதியிலே. அதனால் ஆதாமுக்குள்ளே வாழாதீங்க, கிறிஸ்துக்குள்ளே வாழ்க. அதான் இயேசு ஜெபித்தது போல நீங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிக்க வைக்கணும், பிதாவாகி தேவனும் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு சரியேசு ரத்தம் தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு விழுந்து கொடுக்குறாண்டவரே, என் ஜபத்துக்கு பயிர் பண்ணி சாபத்தேன்னு ஆசீர்வாதம், என் மரணத்தின உயிர் தரித்திரத்தின ஆசீர்வாதம் வரணும், சாபம் பாவத்தேன்னு தேவநீதி வரணும், இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம் எல்லாமே வரணும் 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 வரணும். கையத்தட்ட அல்லேலூயா. அதனால் திரும்பி படிங்க 41:42 சத்தமாக படிங்க. அந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எப்பவுமே. அது எப்பவுமே பிதாவே பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் பேசுவது. இந்த பிதாவாகிய தேவன் நமக்கு செவி கொடுக்க, பிதாவாகிய தேவன் இயேசு தந்தார். இயேசு எதுக்கே தந்தார் உலகத்துக்கு கவனி, பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துண்டு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டான். இயேசு எதுக்கு தந்தார் உலகத்துக்கு, உன் ஜபத்துக்கு பதில் பிதா செவி கொடுத்தா இயேசு உனக்கு கொடுத்தார். ஆனால் இயேசு காட்டுறது கிடையாது, அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமன்ற பன்னோக்குமே வாழ்ந்த சகல அதிகாரமே இருக்குது. ஆனால் ஆதாமியே காட்டுறது சுயநீதி அநீதியே காட்டுறது. என்ன சொல்லு, அந்த சுயநீதி அநீதி லப்பரீட்டா என்ன பண்ணுது, டக்குனு பயன்படி வந்து சேர்ந்த மாதிரி என்ன சத்தியத்தை சொல்லு, திரும்பி ஒரு கவலை ஒரு பயம் ஒரு சுயநீதி அநீதி தேவனுக்கு உலகத்தை ஒன்று பிசாசாக செவி கொடுக்குது. 24 மணி நேரம் வாரத்தி 7 வருஷத்துக்கு 365 நாளும் வாழ்நாளெல்லாம் கவலை 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 கவலைப்பட்டால் மனத்தகல் கொடுறது யார் மேலேயும். எல்லா சத்துருக்களாக தான் இருப்பாங்க உலகத்தில், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, எல்லா ஆபம் மூலமாக பிறந்தோம் சத்துரு. ஏதோ ஒரு விதத்தில் பகையை கசுவை வெறுப்பு காட்டுவா, நீ அவனுக்கு பகையை கசுவக்காரு, நீ ஒரு அசுத்தாய், நீ ஒரு நண்பத்தையும் அவன் நண்பத்தையும், நீ ஒரு சுவை சுவைநீதி, உன் உனக்குள்ள பிசாசு அவனுக்குள்ள பிசாசு, அவனை நீ அச்சிக்க கொள்ளுங்க. இப்படியே காலம் போய் நேரம் வீடாக போடும். நான் கிறிஸ்துக்கு உட்பட்டவன், அந்த கிறிஸ்து தேவநீதி உயிர்த்ததிலும் அவர் உயிர்த்தலும் ஜீவனமாக இருக்கிறாரு. அதை தேவனுக்கு கொடுக்க ஆதாவது முழு உலகம் கொடுக்க போனால் கான்சியஸாக இருந்தாக்கா 24 மணி நேரம் தேவதூர் பசுத்தாரு பதிவுத்தான நீ வர வர விருத்தி ஆடு மேய்க்கிற நீங்கள் ராஜாவாக இருக்கிறான், சிறைச்சாலை யோசிப்பி நீ சிம்மாசன் இருக்கிறான்,
அப்பா அம்மா இல்லாத அண்ணாத பெண்ணு எத்தனை ஜாதி இன்னைக்கு 120 நாடுகளுக்கு சக்கரவர்த்தி ஆகி அவளை கல்யாணம் 120 நாடுகளுக்கும் ராஜாத்தியா இருக்கிறா. அதனால் அன்பாவில் கிறிஸ்துவை தெய்வம் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகள். அதான் இயேசு ஜெபித்தது போல ஜெபிக்கிறது. கிறிஸ்து விட்டுட்டினாக்கா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. மாம்சீகமான காரியத்தை போய் ஜபத்தில் பேசியிருப்பேன். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது இயேசு ஜபத்தை எப்படி கற்று பரமண்டலிருக்க பிதாவே. அடுத்து உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், அங்கே நம்முடைய சொல்லக்கூடாது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, அதை போய் தேவன்கிட்ட பேசிட்டு கூடாது. அழுக்கான கந்தையை போய் பிதா வாங்கி தேவன் கண்டா அசுத்தாவி தான் வருவான். அவருடைய நீதி வெள்ளிய வஸ்திரம். இயேசு சரியோ உம்முடைய நாமம், இயேசு நாமம் விலையேற்பட்ட நாமம், இயேசு சரி, இயேசு இயேசு சாமன வாக்குத்தத்துக்கல பிதாவாகி தேவன் எப்போது காட்டுங்க. ஆதாம் வந்து முழு உலகத்தை காட்டுங்க. கேரண்டி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி செவி கொடுத்து தான் ஆகணும். ஜெய்கோட் பிசாசு பிச்சை ஜெபிக்காது எழுந்திருப்பா, ஜெபிக்காது அவனுக்காக எல்லாம் சுயநீதி அணிந்து தேவத்தனை கூட பிசாசாக சுயதிச்சு அசுத்தாய் போவே இல்லை. ஏசு அவனை சந்தித்து அவனை நல்லமை பெற்ற நாடுகளுக்காக என்னத்தை கொடுக்குறான், ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முடி உலக 2000 பிசாசு ஓடிச்சா இல்லையாப்பா, ஓடிச்சா வசுத்தா இறங்கிச்சா, அது சொஸ்த புத்தி அடிஞ்சானா, வஸ்திரம் தச்சினானா, பிறகல் பத்தியில் இருந்தவன் இப்போ ஊருக்கு போயிடா பண்ணா ஊழியத்தை செய்கிறான். இயேசு பண்ணி அவன் பிரசங்கம் பண்ணால் எல்லாரும் அவன் பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம். அதனால் நம்ம பிரசங்கத்தை கேட்டாலும் எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. ஜீவ மார்க்கத்தை பேசினாக்கா எல்லாமே ஆச்சரியப்படுவாங்க. அதனால் தைரியமாக இருக்க இப்போ 42 வருஷம் படிக்க யோவான் 11:42 அப்போதா வெளியே வா என்று சத்தமாய் கூப்பிட்டார். மறித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவைகளை சொன்ன பின்பு என்ன பிதாவே நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்க முடியாது உங்கள் சோத்திரம் சொல்லிட்டு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தம் விட்டாரா. வந்தானா அங்கேயே தானா வந்தான் இல்லை லாசர் வந்தானா இல்லையா? அப்போ பிதா செவி கொடுக்காது தந்திருக்குமா? அப்போது ஏசு உயிர்த்தெழுந்து ஜீவனமாக இருக்கிறாரு. லாசர் செத்து கிடக்கிற ஆதாம் மூலமாக பாவம் செய்து வியாதி பிச்சு பாவத்தின் சம்பளம் மரணம் தான் லாசர் செத்துட்டான். இப்போ தேவி நீதி சம்பளம் உயிர்த்து பாவத்துக்கு பரிகாரம் பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பரிகரிக்குது பாவத்தில் மரணத்துக்கு உயிர்த்தெறிஞ்சிடும். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு மூழ்கி விழுந்து கொடுத்தா பாவம் மரணம் பரிக பசுத்தா கூட்டப்படி சத்தம் உயிரோடு வந்திருக்கிறான். அல்ல இல்லையா? அதனால தான் லாஸ்டர் இயேசு வந்து இந்த மாத்தா மாதிரி நானே உழித்தெய்தும் ஜீவனுட்டார். எங்க சொல்றாரு நானே உழித்தெய்தலும் ஜீவனமா. இதில் வந்து 24 23 படிங்க 11:23 படிவா. அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவளும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். 25 இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். உலகமெல்லாம் அதனால்தான் பெரிய புரட்சிகரமாக மாறல. இவர் சொன்னார் பார் இயேசு அவளை நோக்கி நானே உழித்தெழுந்து ஜீவனமாக இருக்கிறேன். இந்த ஜபத்தில் உழித்தெழுந்து ஜீவனம் பிதாவாக இதை செமி கொடுத்துருவாரு. அல்லாட்டாய் கொடுத்து தான் அவங்களை பிதா தேவதூர்கள்லாம் பசுத்தா வேணும்லாம். அப்போது ஜபத்தில் உழித்தெழுந்து ஜீவனம் கொண்டு போனோம் யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு. ஆதாந்து முடிவுகளுக்கு லாசர் பேர் சொல்லி உங்கள் குடும்பத்தார் பேர் ஊ பேரை சொல்லி நம்ம பாவட்டு மரத்தை தேவதூர் பிசாசு மரத்தையாக கொடுக்குறான். நல்லா கருந்து சாக்கச்சிடறான், நல்ல ஆசுவாசம் சமிச்சிடறான், ஐஸ்வர்யமாக தரித்திரமாகறான், நல்ல ஆறு வியாதி ஆகிறான். பிசாசு பாவத்தை மனுத்து தேவனுக்கு உலகத்தை கொடுக்க கொடுக்க பிசாசுக்காக வாய்நாள் அவன் அவன் ஜீவிக்கிட்டுனே இருக்கிறான். வாய்நாள் எல்லாம்
அப்போ இயேசு அவளை நோக்கி, நானே உழித்ததும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். ஆதாம் மூலமா மறுச்சிட்டா இயேசு விசுவாசிக்கிறது, அந்த உழித்தல் தேவன் தேவத்தான உலகத்துக்கு வந்தீங்கன்னா விசுவாசிக்கிறது, மறித்தாலும் பிழைப்பாய். அல்லேலூயா. தரித்திரமானால் ஐஸ்வர்யமாவாய், பாவமானால் தேவநீதி ஆக்கப்படுவாய், சாபமானால் ஆஸ்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. பாதாளத்துக்கு போனால் பல்ல உயிர்த்தேயில் பெற்றுக்கொள், பல்லவ ராஜ பெற்றுக்கொள்வாய். ஜபலமா, ஆனால் இயேசு உழித்தலும் ஜீவனமா இருக்கிறார். ஆனால் ஜபத்தில் உயிர்த்தேயில் ஜீவனம் கொண்டு போ. தேவ நீதிட்டு உயிர்த்தேயில் கொடு. பிதாவாகிய தேவனுக்கு, ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு, வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துவை கொடு. பிதாவே, நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் சொன்னார் பாரு. எப்போ செவி கொடுக்குறா? கிறிஸ்துவ எடுத்து போடணும். சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவியோ அதை தூக்கி போவாத. தேவன் தன உலகத்துக்கு சின்ன பாவமோ பெரிய மோசமோ இயேசு வந்து ஓவர் போயிடு. அதை ஏன் பேர் சொல்லி, எங்கள் அப்பா பேர் சொல்லி, எங்கள் அம்மா சொந்த பந்தம் சுற்றிக்க ஜனக இயேசு ஓடி ஓடி நானே மத்திய பார்ப்போம் எங்கும் சுற்றி பிசாசின் பல்லவில் அகப்படுகிறேன். யாவரையும் குணமாக்குறாரு. நானே நல்ல வேப்ப, நல்ல வேப்ப தன் ஆடு ஜீவனையே கொடுக்குறான். 38 திமிர்வாதக்கார் லேகன் பிசாசு திருநாடு ஜனக உடனே சொல்ல முடியும். எல்லாருக்கும் பாவன்ட்டு மனதில் தெய்வீட்டு உயிர்த்தல் தெய்வன் தன உலகத்துக்கு ஜீவக்கண்டு தெய்வன் தன் குண்டுகள் செவிடு ஜீவக்காது தெய்வன் தன் காது குஷ்ணோகம் ஜீவகை தெய்வன் தன குழு குஷ்ணோக சுகமாகுது. ஆனால் எல்லையே பாவத்தின் தரித்திரம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் ஜீவ ஐஸ்வர்யம் தெய்வன் தனக்கு குழு வருது. தரித்திரிக ஆசுவாதம் வருது. வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தியோ ஜீவனும் சமாதானம். பிதாவே, நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். வேண்டாம், இந்த பாச தாமம் எப்போ பார்த்தாலும் ஜீவன்டாரு தேவன்டாரு தனக்கு ஊழியர்னாக்கா நீ நியூட்ரலாக இருக்க மாட்டேன். உன்னை அறியாமலே நன்மத்தையும் அறியத்தக்க காரியத்தை தேவனுக்கு உலகத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகி கேரண்டி ஆகி பாவம் சாவு மரணம் பிசாசு செய்து கொடுத்துட்டே இருப்பா. முடிவு பாதா, பாவத்தை சம்பளம் மரணம், கொள்ளை நோய், ஆபத்து விபத்து நாசம் மோசம், பல விதமான சிக்கல்கள். பசுத்த பிதாவே, நரிவான நாளிலே கத்தாவே ஜெபம் பண்ணுமா. சோத்ராண்டவரே, போய் துதிக்கிற ஆண்டவரே, போய் சோத்தரிக்கிறோம். சோத்ரம் சோத்ராண்டவரே, இந்த அறிமான வேலையில் பிள்ளைகள் கேட்ட ஒவ்வொரு சத்தியத்துக்கு நன்றி செலுத்துகிற தாவே, நானே உழித்தவனும் ஜீவனமாக இருக்கிறேன். ஜபத்தில் உழித்தவனும் ஜீவனம் கொண்டு வரோம். பிதாவாகி பிதாகுமார் பதம் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஆள் பாக்கி இல்லாமல் எல்லாம் தாண்டுக்கிட்ட பாவட்டும் மன ஒரு பசுத்தான் தேவத்தோர் வாட்டுக்கிட்ட கல்வா சொல்ல இது எங்களை போல பாவத்தை சாபத்தை மரத்தெல்லாம் இது பிதாவே மண்ணி விட்டு ஆபியூத்தி ஜீவனை வெட்டீர். ஆதாவது முழு உலக முடே நாளில் பாவட்டம் ஒரு பசுத்தான் தேவதூர் வந்து மரணத்தை வெட்டீர், பாவத்தை வெட்டீர், சாபத்தை வெட்டீர், பாதாளத்தை தரித்து எல்லாத்தையும் வெற்றி வானத்தை சாகல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லி சொல்லப்பட்டுக்கிறதா. இந்த ஜீவ மார்க்கத்தை நாங்கள் கண்டுகொள்கிறோம். நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்தை பிசுக்கிறனாலே சாகவே சாவா. இது பிசாசு ஜபம். அதை போய் தெய்வன் தன் உலகத்தை காட்டிக்கிட்டு வாழ்நாளாக பிசாசங்களை செய்து திருடவும் கொள்ள ஐக்கியதான காரியத்தை விடியிலாகி இயேசுவின் வார்த்தைக்கு ஜெயிக்கிறது அவர் ஜீவ விச்சத்துக்கு நீ நானே வடிவு சந்தி ஜீவனமாக இருக்கேன். அது தேவநீதி உயிர் பல்லோக ராஜ்யமாக்குது. வாக்கு தத்துக்களாக ஜீவன வாக்குது. ஆதிகளில் எல்லா ஜீவ வாக்கு தத்துகள் அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமல் மூடுகளை கொடுக்க, வாழ்நாளாக கொடுக்க, இடைவிடாக கொடுக்க, ஏக்காலத்தில் சோதமாக கொடுக்க. பிதாவே, நீர் எப்பொழுது எங்களை செவி கொடுக்குறவர்கள் சோத்திரட்டு நாங்களும் சாட்சியத்தக்கதாக அடு உண்மை போல ஜபிக்க, இயேசு ஜபித்தது போல நாங்களும் ஜபிக்க கற்றுக்கொள்ள. வாழ்நாளாக நல்ல பெச்சூடாக போகிறதா நல்ல வேப்பத்த நாடுகள் ஜீவனே கூட தெய்வத்தன உங்களுக்கு அசுத்தாக்கு பசுத்தாயிரம் குடும்பத்துக்கு பட்டணம் தேசத்துக்கு ஊழியம் செய்ய இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே. மாபெரும் வேப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீராக பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபில் இருக்கிறோம். எங்கள் ஜீவன உள்ள நல்ல பிதாவே ஆவே. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் மூலமே பசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரியம் வருவாதே ஆவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகிரேக சபையினர். ஒவ்வொரு நாட்டுக்கு ஆன்லைன் மூலமாக செய்து கொடுக்க ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உடல் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை மறுபடி கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உடல் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க.
நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை கேளுங்கள். எங்கும் கேள்வி விலை ஏற்பட்ட சத்தியங்களை கேளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி எல்லா செய்திகள் கேளுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்லேருந்து செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்க, கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு அதிசயங்கள் செய்கிற அற்புதங்கள் செய்கிற ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடி கிறிஸ்து அப்பாற்பட்டவர். ஆதாமுக்குள் சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்தை ஜீவன சமா ஜீவ வித்தத்துக்கு அவர் தேவநீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அது பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாமிலிருந்து மூடு குலத்துக்கு வாழ்நாளாக கூட இடைவிடாமல் எக்காலம் கூட பாவட்டுமான கூட பசுத்தாய் ஊற்றப்பட கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு அதிசயங்கள் செய்வார். வாய்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்க. குடியான திராட்சத்தினை ஒரு நெண்ணிலே தான் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். ஜபக்கனி ஆசீர்வாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான கனி சந்தோஷம் உயிர்த்தல் பாவ ஆசீர்வாத ஐஸ்வர்யம் கிறிஸ்துவ தெய்வம் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நினைத்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 8/3/2023 அன்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாளில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.